தோராவிலிருந்து துளிகள் 90. இதுவரை தோராவிலிருந்து துளிகள் என்று சொல்லி அந்த டெக்ஸ்ட் காண்பித்து நான் பதிவிட்டு கொண்டு வந்திருந்தேன். இனிமேல் அவிதமாக இராது. தோராவிலிருந்து துளிகள் 90, 14/1/2021. ஏன் பழைய தேதியை சொல்கிறேன் என்று பலருக்கும் தெரியும். விடுபட்டு போன அந்த தேதியிலிருந்து தோராவின் துளிகளை சரியான முறையிலே நிறைவு செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு தான் விடுபட்டு போனதான அந்த நாட்களை கணக்கிலிட்டு 14/1/2021 என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். வியாழன் பாரஷா வரிசை 13. பாரஷா வரிசை ஆதியாகமத்திலே 12 பாரஷாக்கள் உண்டு. பாரஷா என்றால் பிரிவுகள், பார்ட் என்ற அர்த்தம். ஆதியாகமத்தை 12 பிரிவுகளாக எபிரேய மொழியிலே பிரித்து வைத்திருப்பார்கள். 13வது பிரிவாக யாத்திரையாகமும் ஆரம்பிக்கும். பாரஷா வரிசை 13. பாரஷா பகுதி யாத்திரையாகமம் 1:1 முதல் 6:1 முடிய இந்த 1:1 6:1 வரை இருக்கிறதான பகுதியை 7 பிரிவுகளாக பிரித்து அதை தியானிப்போம். இன்று வியாழன், ஆகவே நிறைவான பகுதிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தியான பகுதி 3:16 முதல் 4:17 முடிய 3:21 இவ்விதமாக சொல்லுகிறது. நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, எகிப்திலே நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் வெறுமையாய் போவதில்லை என்று சொல்லுகிறது. இஸ்ராயேலர்கள் வெறுமையாக எகிப்தை விட்டு வெளியே வரவில்லை. 22, கேட்டு வாங்குவார்கள். இந்த கேட்டு வாங்குவார்கள் என்கிறதான இந்த வார்த்தையை கிங் ஜேம்ஸ் வேர்சன் பாரோ என்கிறதான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. அது மிக சரியான மொழியாக்கம் கிடையாது. பாரோ என்றால் கடன், அல்லது வேறு எதுவும் பொருள் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. கடன் என்றால் நான் மீண்டுமாய் திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லவா? இஸ்ராயேலர்கள் எப்படி கொடுப்பார்கள்? ஆகவே கேட்டு வாங்குவார்கள் என்கிறதான அந்த அர்த்தம், அவர்களுக்குரிய அவர்கள் உழைத்ததான உழைப்பினுடைய சம்பளத்தை தான் கேட்டு வாங்குவார்கள். 4:1 நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி வருகிறது. அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். லோ யா அமீ யமீ நு, லோ யா அமீ நு, லோ என்றால் இல்லை என்று அர்த்தம். யா அமீ நு அப்படின்னா அதில் ரூட் வேர்டு வந்து ஆமேன். என்னை அவர்கள் நம்ப மாட்டார்கள், அதாவது விசுவாசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி மோசே சொல்கிறார். மோசையின் தடி, சிந்தனைக்குரிய சில கேள்விகள். மோசையின் தடி ஏன் சர்ப்பமாக மாற வேண்டும்? மோசையின் தடி ஏன் சர்ப்பமாக மாற வேண்டும்? 14 4:14. ஆரோனை காணும்போது மோசையின் இருதயம் மகிழும். ஒருவரை ஒருவர் காணும் பொழுது சகோதரத்துவ அன்பிலே அவர்கள் மகிழ்ந்தார்கள். சகோதரத்துவம் என்பதற்கு கிரேக்க வார்த்தை அடல் ஃபோர்ஸ் என்கிறதான கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதன் பொருள் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் அவருக்குள் நாம் பிறந்திருக்கிறதுனாலே அவருடைய மரணத்தின் வாயிலாக, உயிர்த்தெழுதின் வாயிலாக நாம் சகோதரர்களாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான ஆழ்ந்த புரிதலை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் எழுதி கொண்டு வருகிறார். அதனால்தான் சகோதரரே என்கிறதான வார்த்தை அப்போஸ்தல பிதாக்கள், அப்போஸ்தலர்கள் அதிகமாக பயன்படுத்தினர். தோராவிலிருந்து துளிகள் 90 சில தியானங்களை கண்டோம். தொடர்ந்து நாம் தியானிப்போம். ஷலோம்.